Terima kasih kita mengucapkan kepada saudara Aris untuk memberi sepatah kata tadi. Saya memberi terima kasih kepada RPK Kids yang datang, sudi datang pada malam ini untuk menjayakan program Puja Maka Sakti. Dan saya menjemput saudara Wellen untuk berucap dalam bahasa Tamil selama 5 minit. Kita akan putuskan. Saudara Wellen, silakan. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த பௌர்ணமி பூஜையை வந்து ஒவ்வொரு மாதமும் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வந்து சில விளக்கங்களை நம்ம தந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ மற்ற சற்று முன்பு நம்ம சகோதரர் ஹரிப் அவர்கள் சொன்னது போல, சகோதரர் அவர் நம்ம சேகர் சொன்னது போல, இன்றைக்கு இந்திரா வந்த பிறகு ஐஎஸ்எல்லாம் என்னன்னு நம்ம இந்திய சமுதாயத்தோடையும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம எதை பத்தி கவலைப்படல, ஐசி பத்தி கவலைப்படல, எவனை பத்தி கவலைப்படல, ஏன்னா நமக்கு தெரியாது போல. தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லையா. அதனால இன்னைக்கு கூட ஷாராமில் வந்து செக்ஷன் 19 வந்து ஒரு நிகழ்ச்சி பரிசல் நேஷனல் சார்ந்தவங்க வந்து செஞ்சாங்க. என்னன்னா கக்கால்கான் ஐஎஸ்சி அப்படின்னு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐல பத்தி தெரியலமா இருக்கு. ஏன்னா அவங்க அண்ணனோ தம்பியோ இல்ல நண்பர்களோ யாருமே ஐஎஸ்ஐல வந்து பிடிபடல. அதை போடுற சொத்துக்காரன் உட்காந்து செஞ்சிருந்தானுங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம வந்து இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஐஎஸ்என்னா என்ன. ஐஎஸ்என்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க பிடிச்சி ஒரு 2 வருஷம் உள்ள வச்சிட்டாங்கன்னு. இங்கே சகோதரர் போலீஸாரும் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் ஐஎஸ்என்னா என்னன்னு. அங்கே படுற கொடுமை 2 வருஷம் சொல்கிறாங்க, ஆனால் 2 வருஷம் கிடையாது. அவங்க வந்து 2 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம்லாம் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம தொடர்ந்து இந்த பௌர்ணமி போய் செய்வோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கதை இருக்குது, நம்மளுக்கு நண்டு கதை இருக்குது பாருங்க. நம்ம இந்திய சமுதாயத்துக்கு ஒரு நண்டு கதை வச்சுருந்தாலுங்க. அவங்களுக்கு ஒரு நண்டு மேலே போனால் அவ்வளோ நண்டு பிடிக்கலுக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் 25 நண்டுலாம் செத்து போச்சுங்க. அந்த நண்டு சாப்பிட்றது யாருக்குங்களா, நம்ம சகோதரர் உதயகுமார் தான். ஸோ நம்ம இன்னைக்கும் வரக்கூடாது. இனிமேல் நண்டு கதைக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. இனிமேல் நம்ம என்ன ஒற்றுமை பற்றி தான் பேசுகிறோம். என்ன சகோதரர் அறிவித்தார் சொன்ன போது பெரும்பான்மை எந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. தாத்தா காலத்தெல்லாம் பிள்ளைக்கானுங்க நம்மளாம் கோயிலில் வந்துருப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. நம்மளுக்கு நம்ம ஜெனரேஷன் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்ததே இல்லை. பிள்ளைக்கானுங்க நம்ம கோயிலுக்கு வந்தால் விருதி பயங்கரமான ஒரு கொடூரமான அவங்க சூழ்நிலை ஏற்படுமோ, அல்லது நம்ம வந்து பள்ளிவாசலுக்கு போனால் ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. நம்ம இடத்துல உள்ள கூட நினைக்கிற இந்த சுட்டு வட்டத்தில் உள்ள கூட இந்த பூஜையில் வந்து சில பேர் கலந்துக்காமல் இருந்திருக்காங்க. சகோதர அறிவிப்பு வந்து திருநங்கையிலிருந்து நம்மளுடைய பௌர்ணமி பூஜைக்கு கலந்து வந்திருக்காங்க. பெரிய விஷயம் இருக்கு. உள்ள வந்தவனே நான் கேட்க அவர்கிட்ட எங்கிருந்து நான் திருநங்கை நானும் அன்னைக்கு திருநங்கை போயிருந்தேன். ஸோ அன்னைக்கு நாங்கள் அங்கே பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சந்தோஷமா எப்படி சொல்ல முடியல அந்த சந்தோஷத்தை. என்னன்னா நம்மளுடைய நம்ம இந்துக்கள் நம்மளோட கோயில் வழிபாட்டுக்கு ஒரு முஸ்லீம் இஸ்லாம் சேர்ந்தவர் அங்கிருந்து வராருன்னா இதுதான் பெரும்பான்மை. என்னன்னு சொன்னா மதம் முக்கியம் இல்லைங்க, இனம்தான் முக்கியம். மெகாரோக்கு பாடம் போது நம்மளும் தானே பாடுறோம். மலைக்கிறதுக்கான ஒதுக்கி வச்சு நம்ம அவன் பாடுற இந்த பிரசாம உட்காந்துருக்கோம் இல்லையா. ஏன்னா இந்த நாடு வந்து நமக்கும் சொந்தம் பாருங்க. அதை வந்து நம்ம வந்து பலகீனமா ஆக்கக்கூடாது என்றைக்குமே. நம்மளுடைய உரிமை உதயகுமார் சொல்லுவார், ஒரு விஷயம் சொல்லுவாரு, பிறர் உரிமையை எடுக்காது தன்னோட உரிமையை வந்து விடாதுன்னு சொல்லுவார். அது மாதிரி நம்மளோட உரிமை இந்த நாட்டில் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். இனிமே வந்து நமக்கு வேண்டியது சேர்த்தாதான் நம்மளுடைய பிள்ளைங்களெல்லாம் வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து யாரோட வந்து கேட்கலங்க. அவர் சற்று முன்பு சகோதர அறிவு சொன்ன மாதிரி நம்மளுடைய தாத்தா பாட்டெல்லாம் வந்து உழைச்சி தான் இந்த நாட்டை வந்து முன்னிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டு சொத்துலாம் வந்து பேரில் தான் சொந்தம் பாருங்க. அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். அவங்களோட ஒன்று நம்ம கேட்கல பாருங்க. அது மாதிரி அதனால் வந்து நம்ம வந்து இன்று போல என்றுமே ஒற்றுமையாக இருந்து நண்டு சாவு அடித்து போச்சாச்சு. திருப்பி நண்டுகளும் தேவை, நம்ம தேவை வேணாம். அதனால இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சகோதரத்தன்மையுடன் பூஜைகள் தொடர்ந்து எங்கே வந்தாலும் வந்து இன்னும் மக்கள் நிறைய வரணும். இந்த அன்றைக்கி இந்த திருலிங்க வட்டாரத்தில் வந்து இவர் தான் மக்கள் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து போராட்டத்துக்கு தான் வர வேணாம். இந்த மாதிரி பூஜையில் வந்து கலந்துக்கிட்டால் போதும். போராட்டம் என்பது நம்ம செஞ்சுக்கலாம், நாங்கள் செஞ்சுக்கிறோம் போராட்டம் என்பது. வழக்கறிஞர்கள்லாம் வந்து திருநாளில் வந்து எங்களை வந்து இன்னும் அதிசய பிரிவு பார்த்தாங்க. என்னன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஸ்லாங் ஒரு
தெரியும் பாருங்க, இந்தியர்கள் வந்து இந்த வந்து தேர்தலில் வந்து பாசிச ஆதரவாக இருந்தோம் அப்படின்றது. ஆனா இந்த முறை வந்து நாங்க திருநெல்வேலியில போயிட்டு சட்டம்லாம் ஒரு மாதிரியா பக்கத்தில எல்லாம் போட்டுக்கிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் பிடிச்சதும் அவங்களுக்கு அது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா போச்சு. நாங்க நினைக்கிற நாங்க அந்த 1,00,000 பேருக்கு மேல நாங்க தான் விஐபி மாதிரி. அவங்க வந்து எங்கிட்ட நின்று படம் பிடிக்கணும், எங்க கூட படம் பிடிச்சிக்கணும், குடும்ப குடும்பமா வந்து விரும்பினாங்க. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இந்தியர்கள் வந்து பாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த இடைத்தேர்தல் திருநாள் நடக்கின்ற இடைத்தேர்தல் வந்து அது உறுதிப்படுத்திச்சு. ஆமா, இந்தியர்கள் வந்து பாசுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ நம்ம பாசுக்கு ஆதரவாக இஸ்லாமுடைய மதத்துக்கு ஆதரவு இல்லை, அவர்களும் மலேசியர்கள் நாமளும் மலேசியர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்றது தான் நம்ம வந்து நம்ம காட்டணுங்க. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, மலாய்க்காரனா இருக்கலாம், சீனா இருக்கலாம், தமிழ்னா இருக்கலாம், ரத்தம் ஒரே சோப்பு தான் எல்லாத்துக்கும். அதனால நம்ம வந்து ஒதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். பெருப்பாடுவான் பெருப்பாடுவா சொல்றாங்க, இதுதான் பெருப்பாடுவான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து லைஃபா பாக்குறோம், கோயில வந்து மலாய்க்காரன் வராங்க, சீனர்கள் வராங்க. இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இதை வந்து தொடரணும்னா நம்மளுடைய முன்னு வச்ச கால பின்னு வைக்காம நம்ம தொடர்ந்து இந்த இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்து மக்கள் சக்தி என்ற முறையில் சில விஷயங்களை வந்து உறுதிப்படுத்தணும். இன்னைக்கு கூட நாங்கள் வந்து பிரிபியில் ஒரு பிரச்சனைக்கு போயிருந்தோம். நம்ம இடத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றிருக்காங்க, பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க நீங்களாம் பத்திரிக்கையில. அதை வந்து நீங்கள் பத்திரிக்கை பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அது யாரோ விட்டு இல்லாமல் தெரியும். ஆனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணீர் வடிச்சு வைங்க, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயல். வெளியே பயிர் மீது பாருங்க, சிறைச்சாலையில வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னா நம்ம நினைச்சு பாருங்க, எந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்துக்கு அதை அவதிப்பட்டு இருக்குன்னு. அதே நம்ம கூட பொறுத்தவங்களா இருந்தா அண்ணனோ தம்பியோ இருந்தா எப்படி நம்மளோட வேதனை இருக்கும்? ஸோ அது மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி சில போராட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால வந்து நீங்க அந்த மாதிரி போராட்டத்துலாம் வர முடியாதுன்னா கூட தொடர்ந்து பிரார்த்தனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வெளியே வரணும். ஐஎஸ்ஏன்னு சொன்னா அந்த 5 பேர் இல்லை, மொத்த ஐஎஸ்ஏவே நம்ம வந்து இல்லாமக்கணும். ஏன்னா சட்டத்திட்டங்கள் வேற வேறு இருக்கு பாருங்க, தவறு செஞ்சவங்களுக்கு வேற சட்ட தவறு தண்டனை கொடுக்கலாம், அதுபடி நிறைய இருக்குது. ஐஎஸ்ஏன்றது வந்து ஒரு பெரிய சட்டமே கிடையாது, வளர்ந்த நாடுகள் எல்லாத்தையும் அதை எடுத்துட்டாங்க. இது வந்துட்டு தான் இருக்கு, ஒன்று அதை வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா அது நம்ம மூலியமா தான் வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட விடைபெற்ற அதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயங்க, வருகிற 18ஆம் தேதி இது வந்து அறிவிப்பு, 18ஆம் தேதி கில்லானில் வந்து எல்லாம் மக்கள் சக்தியும் பயனீட்டு அரசாங்கமும் வந்து ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருக்கோம், பொங்கல் விழா. பொங்கல் விழாவில் வந்து 18 பானை பொங்க வைக்கிறோம், ஒரு 18 முதியோருக்கு வந்து வேட்டி தின்றோம், 11 பாட்டிங்களுக்கு வந்து புடவை கொடுக்குறோம் புடவை. அது மட்டும் இல்லாம இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்திருக்காங்க தமிழர்கள் நம்ம நாட்டுக்கு. அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலையை சொன்னா மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். அடுத்தவர்கள் சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்க, அரசாங்கமும் ஒண்ணும் செய்யல. சோ ஒரு 300 குடும்பம் நம்ம தத்தெடுத்து அன்றைக்கு வந்து அந்த உணவுப் பொருட்களை கொடுக்குறோம். ஏன் சொல்றேன்னா, நாங்க இதுக்கு முன்பு வந்து 200 பேருக்கு கொடுத்தோம். அவங்க வந்து அந்த பொட்டலத்தை கொடுத்ததும் புள்ளுக்கு பால் இருக்கான்னு தேடுறாங்க. ஏன்னு கேட்டா பிள்ளைக்கு பால் கலக்கி கொடுத்துறாங்க. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து மாவு வந்து உயர்ந்த விலையில வாங்கி கொடுக்குறோம், அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பால் இருந்தா கூட போது கூட நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு குடும்பமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஸோ நாங்க வந்து அந்த 18ஆம் தேதி வந்து அந்த பொங்கல் விழா வந்து கில்லால செஞ்சிருக்கோம், ஏற்பாடு செஞ்சிருக்கோம். உங்கள்கிட்ட வந்து அறிக்கை கிடைச்சிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, முடிந்தால் அந்த நிகழ்ச்சியை வந்து பங்கு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.